கோடி ரூபாய் சொத்துக்களை ஆக்கிரமித்தது யார் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களுக்கு ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக நடவடிக்கை ஏன் எடுக்கப்படவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் யார் யார் என்ற முழு விவரங்களுடன் அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். 100 கோடி ரூபாய் சொத்துக்களை ஆக்கிரமித்தது யார் யார் என்பது தொடர்பான முழு அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை ஆக்கிரமித்தது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. ரஃபீக் ராஜா, விவரம் என்ன? நிச்சயமாக, திருச்சியைச் சேர்ந்த சாவித்ரி துரைசாமி என்ற பெண்மணி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த பொதுநல வழக்கின் முக்கிய சாராம்சம் என்பது, தமிழகத்தில் மிகவும் தொன்மையான பழமையான பிரபலமான மடங்களில் ஒன்று தர்மபுர ஆதீன மடம். இந்த ஆதீன மடத்திற்கு சொந்தமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நிலங்கள் மற்றும் கோவில்கள் இருந்து வருகின்றது. இந்த கோவில்களை தர்மபுர ஆதீனம் சார்பாக பராமரிப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் திருச்சியின் அருகே உள்ள உய்யகொண்டான் திருமலையில் உள்ள சிவன் கோவிலில் அருகில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர், அதாவது 100 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள 5 ஏக்கர் நிலங்கள் தனி நபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடம் என்பது திருச்சி மாநகரின் முக்கிய தலங்களில் உள்ள ஒன்றாகும். இந்த நிலங்களில் உள்ள வருவாய்களை வைத்து கோவில்களுக்கு பராமரிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்ட இடம். இந்த இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து தனியார்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளன. இது சம்பந்தமாக கீழமை நீதிமன்றங்களில் தொடரப்பட்ட வழக்குகளில் தர்மபுர ஆதீனத்திற்கு சார்பாக வழக்கு தீர்ப்பாகியுள்ளது. இருந்த போதிலும் இதுவரை இந்து அறநிலைத்துறையோ அல்லது தர்மபுர ஆதீன தரப்பிலேயோ அந்த இடங்களில் ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை. எனவே இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும், குறிப்பாக ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி மகாதேவன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்திருந்தது. விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் கார்த்திகேயன் ஆஜராகி அதாவது ஆக்கிரமிப்பாளர்களுடைய ஆக்கிரமிப்பு சம்பந்தமான ஆவணங்களை தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக கீழமை நீதிமன்றங்கள் தர்மபுர ஆதீனத்திற்கு சாதகமாக வழங்கிய தீர்ப்புகளையும் எடுத்துரைத்து வாதாடினார். இதனைத் தொடர்ந்துதான் நீதிபதிகள் ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் என்பது கீழமை நீதிமன்ற உத்தரவின்படி நன்றாக தெரிகிறது. இருந்த போதும் இதுவரை இந்த ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே இங்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள நபர்கள் யார் யார் என்ற முழு விவரங்களை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்து அறநிலையத்துறை சார்பாகவும் தர்மபுர ஆதீன மடம் சார்பாகவும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக நீதிமன்றம் அதாவது உயர்நீதிமன்றம் உரிய உத்தரவு பிறப்பிக்கும் என்று கூறி வழக்கு விசாரணை வருகின்ற 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.